இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். Today's Bible verse. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. Psalms chapter 32 verse 8. ஒரு மண்டபத்தில் ஒரு விழா நடந்தது. விழா முடிந்து எல்லாரும் சென்று விட்டனர். மண்டப நிர்வாகி மண்டபத்தை சுற்றி வந்தபோது ஒரு மோதிரம் கீழே கிடப்பதை பார்த்தார். அதை கையில் எடுத்துக்கொண்டு, இது யாருடையது என்று தெரியலையே என்று அங்கிருந்த வேலைக்காரரிடம் சொல்லிக் கொண்டிருந்த போதே தொலைபேசி மணி அடித்தது. தொலைபேசியை எடுத்தார். ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. கல்யாண மண்டபமா, நான் என் மோதிரத்தை தொலைத்து விட்டேன், கிடைத்தால் கொடுத்தனுப்புங்கள் என்று கடகடவென்று பேசினார். அம்மா, உங்கள் மோதிரம் மண்டபத்தில் கிடந்தது, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பதில் சொன்னார் நிர்வாகி. ஆனால் அம்மா என்று அவர் துவங்கும் முன்பே அந்த பெண் தன் தொலைபேசியை வைத்துவிட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிடமும் இதுதான் பிரச்சனை. நான் இதை செய்யலாமா என்று கேட்போம், ஆனால் அதற்கான பதிலை அவர் சொல்லும் போது அதை கேட்பதற்கு காத்திருப்பதில்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் விண்ணப்பங்களை கடகடவென்று ஒப்பித்துவிட்டு எழுந்து போய்விடாதீர்கள். காத்திருங்கள், தேவன் பேசுவதை கேளுங்கள். நீங்கள் கேட்ட காரியங்களுக்கு தேவன் நிச்சயமாக பதில் சொல்வார். அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேளுங்கள். நாம் தேவனிடம் ஆலோசனை கேட்டால் அவர் நிச்சயம் பதில் தருவார். ஏனெனில் நமக்கு ஆலோசனை சொல்வதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனைகளை பொறுமையோடு கேட்டு அதன்படி நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.